பட்டினியா மக்களை வந்து தமிழகத்துல வியாபாரம் பண்றது அவங்க மேல கடுமையா குற்றச்சாட்டு அவர் எல்லோரையும் சீண்டு வைப்பவர் என்னையும் சீண்டுகிறார். அவருக்கு விளம்பர மேனியா என்ற ஒரு மன உளவியல் சிக்கல் இருக்கிறது. அவருக்கு எந்த நேரமும் ஒரு நாம் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு கவன ஈர்ப்பு உளவியல் சிக்கல். அதனால் ஒவ்வொரு நாளும் குதர்க்கமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுங்க? மனநோயாளி. நான் உளவியல் சிக்கல் சொன்னேன், அண்ணங்க அது சரியாக தெரியும். வழக்கம் போல் பொதுவான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பைத்தான் ஒன்றிய அரசின் உளவுத்துறை செய்திருக்கிறது. கோவையில் இப்படி சம்பவம் நடக்கப் போகிறது என்றோ, அந்த முபின் என்கிற ஜமேஷ் முபின் என்கிற முஸ்லீம் இளைஞரை பற்றியோ எந்த தகவலையும் உளவுத்துறை குறிப்பாக சொல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு தகவலை உளவுத்துறை ஏற்கனவே இந்திய ஒன்றிய அரசின் உளவுத்துறை ஏற்கனவே சொன்னதாகவும், திமுக தலைமையிலான அரசு தமிழக உளவுத்துறை அதை பொருட்படுத்தவில்லை என்றும், அரசுக்கு எதிராக களங்கம் விளைவிக்கும் உள்நோக்கத்தோடு இவர்கள் பேசி வருவது அப்பட்டமான அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியாகும். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக உயரதிகாரிகளை கூட்டி கலந்தாய்வு செய்து இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை எடுத்து நடத்துவது அவசியம் என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது திமுக அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆயினும் கோவை சிலிண்டர் வெடிப்பு சம்பந்தமாக அவதூறுகளை பரப்பி வருகிற தமிழக பாஜகவினரை வன்மையாக கண்டிக்கிறோம். அதேபோல் கடலூருக்கு வந்து கடலூர் மண்ணின் மைந்தராக இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முழுமையாக ஒப்படைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர் அவர்களையும், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் என்னையும் அவமதிக்கும் வகையில் மிக கொச்சையான விமர்சனங்களை செய்திருக்கிறார். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அரசியலை அரசியலாக எதிர்கொள்ள வேண்டும், கருத்தியலாக எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் தனிநபர்களை பெயரை உச்சரிப்பதும் விமர்சனம் செய்வதும் அரசியல் அநாகரிகம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்ற அநாகரிகமான அரசியலை செய்ய நாங்கள் ஒருபோதும் முனைந்ததில்லை, அதில் உடன்பாடும் இல்லை. ஆனாலும் கடலூர் மாவட்டத்திற்குள்ளே அவர்கள் காலூன்றி விடலாம் என்று கணக்கு போட்டு காசு கொடுத்து கூட்டம் கூட்டி இங்கே வீராப்பு பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் அவர்களால் காலூன்ற முடியாது. அவர்கள் வட இந்திய மாநிலத்தைப் போல இங்கு மிக இலகுவாக வன்முறைகளை தூண்டி அதன் மூலம் குளிர்காயலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். அவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள். தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண், இங்கே மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்பதை தேர்தல் காலத்தில் மக்கள் அறிவுறுத்துவார்கள், பாடம்புகள்.